வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வயநாட் புதுச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆளுங்கட்சி தவறு செய்யுமே ஆனால் அது நிச்சயமாக மக்கள் நீதி மய்யம் கண்டிப்பாக கேட்கும். உண்மையான, நேர்மையான, திறமையான நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தோற்றுவித்து ஓராண்டு நிறைவு பெற்று இன்று புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நீதி மய்யம் புதுச்சேரி மாநிலம் நிதி நெருக்கடியில் நிர்வாக சீர்கேட்டினால் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் இந்த புதுச்சேரி மாநிலம் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தலைமையில் புதியதோர் புதுவை செய்வோம் என்ற முழக்கத்தோடு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எங்கள் அறிவு, ஆற்றல், நேர்மை, நாணயம், உண்மை, உழைப்பு, அரசியல் அனுபவத்தை உங்கள் அனைவரின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பால் புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்காலத்தில் மக்கள் நீதி மய்ய ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் புதுச்சேரி மாநிலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசு. புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நிர்வாகி எல்ஜி அவர்கள் கவர்னர். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒருங்கிணைந்த ஒற்றுமை இல்லாததால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல திட்ட பணிகள் எல்லாம் நிற்கின்றன. ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்ட் என்று கூறுவார்கள், ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி இருக்கின்ற இந்த வேளையில் இதை எதிர்க்கட்சி மிக சிறப்பான முறையிலே அதை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு என்ஆர் அவர்கள் மெத்தனமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இங்கே மூன்றாவது அணியாக உண்மையான, நேர்மையான, ஒரு திறமையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு, ஏன்னா இன்றைக்கி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் புதுச்சேரியில், ஸோ வி ஹவ் டு கோ ஒரு ஃபார் அபவுட் 6 மந்த்ஸ். இந்த சூழலில் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அணிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் 4 பேர், அணிகள் மொத்தம் 17 அணிகள் இருக்கின்றது. அந்த 17 அணிகளையும் ஒரு மாத காலத்திற்குள் அறிவிக்க இருக்கின்றோம். நாங்கள் இப்போ தொகுதிக்கு போகிறோம், அறிமுக கூட்டம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நாளைக்கு 3 தொகுதியாக பிரித்து கொண்டு திங்கள் முதல் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு தொகுதியாக, முதல்ல கிராம பஞ்சாயத்தாக இருக்கின்ற பாகூர், நெட்டப்பாக்கம், மன்னாடிப்பட்டு இந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு அப்புறமா உழவர்கரை நகராட்சி புதுச்சேரிக்கு வருவோம். இது முடிச்சுட்டு காரைக்கால் போகிறோம். தலைவர் நம்மவரை வந்து மாஹி யானத்துக்கும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் சுற்றுப்பயணத்தை அறிமுகமான பிறகு நம்மவர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார்கள். மார்ச் மாதம் இறுதியில் அந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. மாநாடு சார், அது எதை மையப்படுத்தினாக்கா புதுச்சேரி மாநிலத்தில் வந்து மக்கள் நீதி மய்யம் வருகின்ற அரசியல் மாநாடு தான் அது. தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கின்ற நோக்கத்தில் தான் அதனுடைய வருகை, தலைவருடைய வருகை.